நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு தொண்டர்கள் இரண்டு பேருக்கு அவர்கள் வாழ்க்கையில் நேரிட இருந்த மிகப்பெரிய துன்பத்திலே இருந்து பெரியவர் அவர்கள் அவர்களை எப்படி காப்பாற்றினார் என்கின்ற சம்பவத்தை நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே ஒருவன் குருவை சரண் புகுந்து விட்டால் அந்த குரு அந்த சீடனை எவ்வாறெல்லாம் தாங்கி பிடிப்பார், வாழ்க்கைக்கு உற்ற துணையாக இருப்பார் என்பதற்கு நான் இப்பொழுது சொல்லப்போகின்ற இரண்டு விஷயங்கள் சாட்சி. 2000 விஷயங்கள் பெரியவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு, ஆனால் நான் இங்கே இப்போ சொல்ல போகிறது ரெண்டே ரெண்டு விஷயங்களை தான். ஸ்ரீகண்டன் என்று ஒருவர், இவர் பெரியவரை சுற்றி இருக்கக்கூடிய தொண்டர்களில் ஒருவர். சிறு வயதிலேயே மடத்திலே சேர்ந்து பெரியவருடைய இறை தொண்டுக்காக தங்களை ஒப்புக்கொண்டு விட்ட பலரில் இவரும் ஒருவர். ரொம்ப எளிய வாழ்க்கை, பெரியவரோடு இருந்து கொண்டு நம்மை போல், அதாவது உல்லாசமாக ஆடையணிகள், கண்ட நேரத்தில் சாப்பிடுவது, ஊர் சுற்றுவது, சினிமா பார்ப்பது, நாடகம் பார்ப்பது, உலகம் சுற்றுவது, இப்படி நம் வாழ்க்கை என்பது ஆசை மிகுந்த தேடல் மிகுந்த ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெரியவர் கூட இருந்து கொண்டு வாழ முடியாது. ஏன்னா பெரியவர் காத்தால 3:30 எழுந்துருவார், எல்லாரும் 3:30 எழுந்திருக்கணும். அவர் சொல்லுகின்ற கோட்பாடுகள், அவர் சொல்லுகின்ற கொள்கைகளை அவர் கூட இருக்கிறவர்களே பின்பற்றலைன்னு சொன்னால் அப்புறம் சமூகத்தில் யார் பின்பற்றுவா? ஆகையினாலே அவர் சொல்லுகின்றபடி ஒரு நெறி பிறழாத ஒரு ஆன்மீக வாழ்க்கையை கூட இருக்கின்றவர்கள் வாழணும். அவர்கள் எப்பொழுதுமே ஒரு 4 முழம் வேட்டி, மேலே ஒரு துண்டு, இதுதான் அவர்களுடைய ஆடை. பெரியவர் முழு சன்னியாசி என்று சொன்னால் அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் அரை சன்னியாசிகள். அவர்களுக்கு குடும்பம் என்று இருந்தால் கூட அந்த குடும்பம் ரொம்ப எளிய குடும்பம், ரொம்ப மாத சம்பளம், அதாவது வருவது வந்து சாப்பிடுவதற்கும் உயிர் வாழ்வதற்கும் போதுமான அளவு. பல தலைமுறைக்கு சொத்து வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் போல அவர்களெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படி தேவையும் இல்லை, அது வந்து நல்ல வாழ்க்கை கிடையாது என்பது ஆன்மீக கருத்து. ஏன்னா இன்றைக்கு தான் வாழ்க்கை, நாளை பொழுது எப்படி விடியும்னு தெரியாது. அன்றைக்கு வாழ்பவன் தான் சிறந்தவன். நாம பல வருடங்களுக்கு இப்பொழுதே பயத்தினால சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது என்று அதுக்கு சேமிப்பு என்று ஒரு பெயரை வைத்து அழகுபடுத்தி இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் வைத்திருக்கிற பணத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, கருப்பு பணம் என்று. இப்படியெல்லாம் அங்க வாழ முடியாது. இதெல்லாம் ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அப்படி தன்னை அண்டி வாழுகின்றவர்களுடைய நன்மை தீமைகளில் பெரியவர் ரொம்ப கவனமாக இருந்தார். ஒரு முறை ஒரு கல்மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு பூ கட்டி கொண்டிருக்கிறார் ஸ்ரீகண்டன். அப்பொழுது ஒருவர் வேகமாக வந்து, உன்னை பெரியவா கூட்டின்னு வர சொன்னா என்று சொன்ன உடனே, நீ போ நான் வரேன் என்று கையோட உடனடியாக இப்பொழுதே உன்னை அழைத்து கொண்டு வர சொன்னார். சீக்கிரம், ரொம்ப சீக்கிரமாக வர சொன்னார் என்று சொல்லவும், சரிவா இப்படி சொல்ல மாட்டாளே என்று அவரும் எழுந்து அவரோடு போறார். அந்த கல்மண்டபத்தை விட்டு அப்படி வெளியில வந்த வினாடி அந்த கல்மண்டபம் அப்படியே இடிந்து கீழே விழுந்தது. ஒரே ஒரு நொடி அவர் தாமதித்திருந்தாலும் அந்த கல்மண்டபம் அவர் மேல் விழுந்து அவர் வந்து இறந்து போயிருப்பார். அப்பொழுதுதான் ஏன் பெரியவர் வந்து எதனால வர சொன்னார் என்பது ஸ்ரீகண்டனுக்கு மட்டுமல்ல அழைத்து வர சொன்ன நபருக்கும் தெரிந்தது. அவர் தன்னுடைய தவசக்தியினாலே, மகத்தான ஞானத்தினாலே பின்னாலே வரப்போகின்ற தீமையை முன்பாக அறிந்து தன்னுடைய சீடப்பிள்ளையை காப்பாற்றியிருக்கிறார். இது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால், இன்னொரு பக்கம் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு அனுபவம்.
திருநெல்வேலியிலே இருந்து ஒரு அன்பர் காஞ்சி மடத்திற்கு வந்து வருடம் தவறாமல் சேவை செய்வார். திருநெல்வேலியில அவர் பெரிய தொழிலதிபர், லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கின்றவர், நிறைய தொழில் செய்கின்றவர். அங்கே அவருக்கு பெரிய மதிப்பு மரியாதை. ஆனால் இங்கே மடத்துக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் இடுப்பில் ஒரு நாலு முழ வேஷ்டியை எடுத்து கட்டிக்கொண்டு விளக்கமாட்டை எடுத்துக்கொண்டு கூட்டத் தொடங்கி விடுவார். காய்கறி நறுக்கி கொடுப்பார், தண்ணீர் இறைப்பார். ஒரு 10 நாளோ 15 நாளோ மடத்தில் இருந்து எல்லா விதமான சேவையும் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் அவர் திரும்பி போவார். இதை வந்து அவர் ஒரு அன்றாட கடமையாக வைத்துக் கொண்டிருந்தார். குரு சேவை, வருஷத்துக்கு ஒரு 10 நாளாவது குரு சேவை செய்யணும் என்று ஒரு கொள்கை போல வைத்துக் கொண்டு வந்து போவார். மடத்தில் இருப்பவர்களுக்கும் அவர் வந்துவிட்டால் ஒரு மகிழ்ச்சி. வேலையை பங்கு போட்டுக் கொள்வதற்கு வந்திருக்கிறார். எதையும் எதிர்பார்க்க மாட்டார். ஒரு ஓரமாக படுத்து தூங்குவார். மடத்தில் என்ன சாப்பிட கொடுக்கிறார்களோ அதை சாப்பிட்டு விட்டு ஒரு ஓரமாக படுத்து தூங்கிவிட்டு ஒரு 10 நாள் முடிந்த நிலையில் அங்கே போட்டது போட்டபடி இருக்கும். அங்கேருந்து அழைப்பு வந்துவிடும், உடனே கிளம்பி போவார். தன்னுடைய சேவையை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டார். குறிப்பாக பெரியவர் முன்னால் போய் நான் சேவை செய்ய வந்திருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று தன் பேரை கூட சொல்லி நின்றது கிடையாது. பெரியவர் பூஜை செய்வதை தூர நின்று கொண்டு பார்ப்பார். கிளம்புகின்ற அன்றைக்கு மட்டும் பெரியவர்கிட்ட வந்து தீர்த்தம் வாங்கி கொண்டு இன்றைக்கு ஊருக்கு போகலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்லுவார். அவரும் பார்த்து போய்விட்டு வா என்று சொல்லுவார். இதுதான் வழக்கம். அதுபோல ஒரு முறை வந்து அவர் அவருடைய மகள் ஊரில் இருந்து அழைக்கிறாள். அப்பா போன இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இங்கே நிறையா செக்கில் நீ கையெழுத்து போடணும், தயவுசெய்து கிளம்பி வாப்பா என்று சொல்லவும் இவர் வந்து திருநெல்வேலிக்கு புறப்படணும். புறப்படுறதுக்கு முந்தைய பெரியவர்கிட்ட போய் நிற்கிறார். பெரியவர் வந்து நான் இந்த மாதிரி ஊருக்கு கிளம்பலான்ட்ருக்கேன் என்று சொன்ன பொழுது பெரியவர் மேலும் கீழும் பார்த்து விட்டு அப்படியா சரி போயிட்டு வா என்று சொன்ன பெரியவர் அதற்கு அடுத்து ஒன்று சொன்னார். அந்த ஒன்று என்ன? அந்த ஒன்றை தொட்டு நடந்த சம்பவம் என்ன? நாளை காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.